ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தர்ஷன், சித்தி உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சித்தி என்னன்னு சொல்லுங்க. சித்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கண்ணை மூடி கூடி வந்துட்டு இருக்கீங்க. ஐயோ, எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியலையே. தர்ஷன், சர்ப்ரைஸ். தர்ஷனுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? தர்ஷனுக்கு இந்த சித்தி சூப்பரா கார் வாங்கிட்டு வந்திருக்கேன். சித்தி இல்ல, அம்மான்னு சொல்ல சொல்லிருக்காங்களா? இனிமே உங்களுக்கு சித்தின்லாம் கூட மாட்டேன். சித்திங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காம போயிருச்சு. நீங்க எனக்கு இனிமே அம்மா தான். சரிடா, நீ என்ன அம்மானே கூப்பிடு. ஐயா, எங்க அம்மா எனக்கு சூப்பரான கார். தர்ஷன், உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு தானே? தர்ஷன், அம்மா இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும்டா, இந்த கார் பார்த்த போய் உனக்கு நல்லா இருக்கும் நான் யோசிச்சேன். அதனாலதான் விலை எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது பேட்டரி கார், 15,000 ரூபாய், சூப்பரா ஓட்டுடா தர்ஷன். பெரிய கார் மாதிரியே ஓட்டலாம். இங்க ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டாரு. சரிங்கம்மா, நான் ஓட்டி பாக்குறேன். ஹே தர்ஷினி, ஜனனி, ஏ பாத்திமா, இங்க பாத்தியா எப்படி புதுக்காரு, ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பரா ஓட்டுது. இதை வச்சு நான் செமையா இந்த லீவ் செமையா என்ஜாய் பண்ண போறேன்னு காரு செமையா ஓட்டுதுமா. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. என்ன தர்ஷினி, உங்க அம்மா தர்ஷனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துக்கறாங்க, உனக்கு எதுவும் வாங்கி தரலையா? ஆமா ஆமா, உங்க அம்மா உனக்கு எதுவுமே வாங்கி தரல போ. அம்மா அம்மா, என்ன நீங்க தர்ஷன் எனக்கு மட்டும் கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு எதுவுமே வாங்கி தரல. நான் உங்க பேச்சுக்கா, நான் உங்க கூட பேசவே மாட்டேன், சேரவும் மாட்டேன். ஐயோ தர்ஷினி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா. இங்க பாரு, இங்க அம்மா கிட்ட இப்ப பேச மாட்டேன், உங்க கூட சேர மாட்டேன் சொல்லவே கூடாது. நான் இவ்வளவு நாள் அனாதையோட இருந்தேன். உங்களோட உறவெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இப்ப குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கடா வாங்கி தந்துட்டா போச்சு. உனக்கு என்ன வேணும்? கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபேன்சி ஸ்டோருக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு ஜடமாட்டி கிளிப்பு அந்த மாதிரி ஹேர் பேண்ட் எல்லாம் வாங்கி தரேன். சரியா? ஹே ஜாலி ஜாலி ஜாலி. சரி ஓகே, அப்ப நான் அவங்க எல்லாம் ஃபேன்சி ஸ்டோருக்கு கூட்டிட்டு போறேன். தர்ஷனே, நீங்க பசங்களோட சேர்ந்து இந்த வட்டி வச்சு விளையாண்டுட்டு இருங்க. தூரமா எல்லாம் போக கூடாது கண்ணா, ரோட்ல எல்லாம் போக கூடாது. சரியா? நான் தர்ஷனியை கூட்டிட்டு ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்கம்மா. தர்ஷன், இங்க பாரு புது வண்டி. அப்புறம் நீ எங்கேயும் போய் கீழே கீழே விழுந்துட கூடாது. வீட்டு பக்கத்துல இங்கேயே ஓட்டிட்டு அம்மா ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பத்திரமா இருந்துக்குவேன். சரி வா தர்ஷினி, நம்ம கிளம்பலாம். பக்கத்துல நல்லா நிறைய வீடுங்க இருக்குதுன்னு சொல்லி கடையும் போட்டாச்சு. என்ன, காலையில இருந்து ஒரு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. இவ்வளவு சரக்கு இறக்கி வச்சிருக்கிறோம், யாராச்சும் வந்தாங்கன்னா தேவலை. தர்ஷினி தர்ஷினி, இந்த கடை தான் நான் சொன்னேன்ல, இங்க கடை போட்டிருக்காங்க பாத்தியா, எவ்வளவு திங்ஸ் வச்சிருக்காங்கன்னு. ஃபேன்சி ஐட்டம்லாம் நிறைய போட்டிருக்காங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் கூட இருக்கு. ஐயா ஆமா சித்தி, இங்க நிறைய ஃபேன்சி ஐட்டம் இருக்குது, சூப்பர் சூப்பரா இருக்குது. நிறைய கிளிப்பு ஜடமாட்டி எல்லாம் இருக்குது, நிறைய வாங்கிட்டு போறேன்னு. பாட்டி பாட்டி, எனக்கு நிறைய ஜாமான்லாம் கொடுங்க. இதெல்லாம் எனக்கு லிட்டர் திங்ஸ் எல்லாம் நிறைய வேணுமே. இங்க எனக்கு ஒரு கூடை கொடுங்க, அப்பதான் அதை எடுத்து வைக்க முடியும். சரி பாப்பா, அது ஒரு பெரிய கூடை எடுத்து தரேன். இதுல உனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வை. சரியா? குடுங்க குடுங்க. நான் இந்த மாதிரி ஜாலியா ஷாப்பிங் பண்ணி ரொம்ப நாளாயிடுச்சு. எங்க அம்மா இப்பதான் நீ கூட்டிட்டு வந்திருக்காங்களே. ஏ இவங்களும் உங்க அம்மாவா? நல்லா இருக்குது, நீ உங்க அம்மா மட்டுமே இருக்கிற. ஆமா ஆமா, நான் எங்க அம்மா மட்டும் தான். ஐ, இந்த வயலட் கலர் கிளிப் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிளிப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னது, சூப்பரா இருக்குது. இந்த ஜடமாட்டி நல்லா இருக்கு, என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு இது மாட்டிட்டு போனா சூப்பரா இருக்கும். அப்புறம் ஒரு ஹேர் பேண்ட் கூட ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மெரூன் கலர் ஹேர் பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுலயுமே ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹேர் பேண்ட் இருக்குது, அதுவுமே தேவைப்படும். லீவ் டைம்லாம் ரெண்டு ரெட்டச்சட்டை போடுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர் பேண்ட் தேவைப்படும். அப்புறம் இது என்னது, கேட்ச் கிளிப்பா, நல்லா முட்டை முட்டையா இருக்குது, அழகா இருக்குது பாக்குறதுக்கு. சரி இதுல கூட ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஹேர் கிளிப்ல ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த குட்டி ஜடமாட்டிலேயே நிறைய தேவைப்படுது. இந்த ஹேட்ச் இந்த கேட்ச் கிளிப் சூப்பரா இருக்கு, இதே ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னது, டிக்டாக் பின்னா? டிக்டாக் பின்னு கூட நிறைய இருக்கு, அதுவுமே வாங்கணுமே. தர்ஷினி கூச்சப்படாம உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்க, அம்மா கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் உனக்கு நிறைய வாங்கி கொடுக்குறேன். சரிங்கம்மா, எனக்கு நிறைய திங்ஸ் தான் தேவைப்படுது, அதனால எனக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். இந்த டிக்டாக் பின் இருக்கு இல்லையா, அது ஒரு பாக்கெட் ஃபுல்லும் அப்படியே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி ஹேர் பேண்டும் தேவைப்படுது. ரெட்ட சட போடுறப்ப இந்த மாதிரி குட்டி ஹேர் பேண்ட் இருந்தால் நல்லா இருக்கும், அதனால இதுலயுமே ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். எந்த பாக்கெட் எடுக்கலாம் பாப்பா? அந்த கலர் பேண்டே எடுத்துக்கோ, இதுதான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்கா போட்டுக்கிற முடியும். ஆமா ஆமா, அந்த பாட்டி சொல்றது கரெக்ட் தான். இந்த கலர் ஹேர் பேண்ட் இருக்கு இல்லையா, இதுல எடுத்துக்கலாம். இந்த லப்பர் பேண்ட் போட்டா சூப்பரா இருக்கும், முடியும் சிக்காகாது, இதை போட்டுக்க வேண்டியதுதான். சரி இதுலயுமே எடுத்துக்கலாம். அப்புறம் பின் பக்கம் இருக்கிற டிக்டாக் கிளிப் எல்லாம் என்கிட்ட ஏற்கனவே நிறைய வெரைட்டி வெரைட்டியா இருக்குது. இது என்னது, இது ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அட, இந்த ஹேர் பேண்டும் நல்லா தான் இருக்குது. இது நீட்டா சிம்பிளா இருக்கு, இதுல கூட ரெண்டு மூணு எடுத்துக்க வேண்டியதான். சரி அவ்வளவுதான், இது போகும்மா எனக்கு. அம்மா எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். பாட்டி இதுதான் என்னோட திங்ஸ்.
சரி தர்ஷினி, வாங்கிட்டியா? சரி சரி, அங்க இங்க வீட்டுக்கு தேவையான பொருள் கூட நிறைய இருக்குதாட்டி. இது நம்ம வீட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு போலாம். இதே மாதிரி கோழி கவர்த்தர கூடயா? பரவாயில்லையே, நல்லா பெருசா இருக்குது. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு ரெண்டு மூணு கோழிங்க வளர்த்த வச்சு நல்லா முட்டை கிடைக்கும். இந்த கடையில வாங்குற முட்டை எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நாட்டுக்கோழி வளர்த்து முட்டை எடுத்து சாப்பிடணும், அதனால இந்த கோழி கூட ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறம் தர்ஷன தர்ஷினியும் அடுத்த வருஷம் 9th ஸ்டாண்டர்ட் போறாங்க, பசங்களுக்கு லஞ்ச் பேக் தேவைப்படும். இந்த ரெண்டு கூடயுமே நல்லா சூப்பரா இருக்குது, ரெண்டு கலர்ல எடுத்துக்கலாம். அப்பதான் பசங்களை ரெண்டு பேருக்கும் உத்தேசம் தெரியும். சரி, அப்புறம் இங்க என்ன இருக்கு? தர்ஷனாக்கா ரொம்ப நாள பொங்க வச்சுதான் கேட்டுட்டு இருந்தாரு. சரி, இந்த புது பொங்கல் பானை வாங்கிட்டு போலாம். அவருக்கு பிடிச்ச மாதிரி சக்கா பொங்கல் புது பானையில வச்சு கொடுத்தனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பொங்கல் பானை வாங்கிட்டு போலாம், இது ஒன்று வாங்கிக்கலாம். இன்னொன்று, இந்த பானை ரொம்ப நல்லா இருக்கு, கிடைக்கிறப்ப வாங்கிட்டாரு ஆச்சு, அதனால ரெண்டு பானை வாங்கிக்கலாம். சாம்பு பாக்கெட் கூட வச்சிருக்கலாங்களா? பரவாயில்லையே, முதல்ல நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சு இந்த ட்ரெஸ்ஸை மாத்தணும். இது மன்றாதியா இருக்கிறப்ப போட்டிருந்த ட்ரெஸ், இதெல்லாம் நல்லா மாத்திட்டு நல்லா ஒரு சாரி கட்டிக்கணும். சரி, இந்த ஷாம்பு கூட கொஞ்சம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு கூட நிறைய பொருள் வச்சிருக்காங்க, அதுல எதுனா வீட்டுக்கு தேவையானது இருக்கான்னு பாக்கலாம். பாட்டிமா, இங்க பாருங்க, இந்த கூடைங்க எல்லாம் எடுத்திருக்கேன். இங்க என்னென்ன கூடைங்க வச்சிருக்கீங்க? அதான் இங்க காய்கறி வாங்குற கூடையெல்லாம் கூட இருக்குதா? பரவாயில்லையே, இது பக்கத்துல இருக்கிற கடைக்கு காய்கறி வாங்க போறதுக்கு யூஸ் ஆகும், இது ஒண்ணு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் பாக்கெட் வாங்கிறதுக்கு தேவையான கூட எடுத்துக்கலாம். அண்ணன் கூட கூட இருக்குதா? பரவாயில்லையே, இதுல நிறைய பொருள் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வச்சுக்கலாம், இதுல கூட ஒரு கூட எடுத்துக்கலாம். சரி, வேற என்ன இருக்கு? அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, என்னது? அட, பெரிய பெரிய டபரா சட்டு கூட மாதிரி இருக்குது. இது ஒரு கூட வாங்கிட்டு போனாலே போதும். இப்பவே வெயில் காலமா இருக்கு, தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஒரு கூட வாங்கிட்டு போயிட்டு இது நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுனாலே நம்ம எல்லாருக்கும் போதும்னு நினைக்கிறேன். சரி, இந்த பெரிய படத்துல எடுத்தாச்சு. பாட்டிமா, நாங்க எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டோம், மொத்தமா எவ்வளவு அனுச்சுன்னு சொல்லுங்க. சரிம்மா, சரி சரி சரி, நல்ல கஸ்டமர், நல்லா வந்து நிறைய வாங்கிருக்கிய, உங்களுக்கு நான் நல்லா குறைவாக போட்டு தரேன். பார்த்து எல்லாம் விலையெல்லாம் கம்மி பண்ணி போடுங்க, நீங்க பாட்டுல உங்க இஷ்டத்துக்கு நிறைய எழுதி வச்சிடாதீங்க, சரிங்களா? அப்படிதான் போட மாட்டேங்க, நம்ம கடைக்கு முத முத வந்திருக்கிறேன், உனக்கு போய் ஏற்ற மாதிரி நல்லா குறைச்சுதான் போட்டு தருவேன், சரியா? என்னென்ன வாங்கிருக்கிய? ஒரு பெரிய குடம் ஒன்று வாங்கிருக்கிய, அதுக்கப்புறம் கோழி கவுத்துற கூட, அண்ணன் கூட, அதுக்கப்புறம் லஞ்சு கூட ரெண்டு, அதுக்கப்புறம் டிக்டாக் பின்னு, அப்புறம் இந்த பாப்பா வந்து ஃபேன்சி ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிருக்கு. அது எல்லாத்துக்கும் டோட்டலாக போட்டு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 2000 ரூபாய் வருதுப்பா. அவ்வளவுதானா? பரவாயில்லையே, நான் கூட எதுவும் நிறைய வரும்னு நினைச்சேன். சரி சரி, 2000 ரூபாய் தானே, இந்தாங்க பாட்டி வாங்கிக்கோங்க. சரிம்மா, அடுத்து நம்ம கடைக்கு வாங்க. சரி பாட்டி, தர்ஷினி வா, போனா நம்ம வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ.